ஐயா சொல்லுங்க சப்ஸ்கிரைபர், ராதேஷாம் படத்தோட ரோஸ்டா? போட்டு விட்டுறலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னடா காலம் போன கடைசியில் இந்த படத்தை தூக்கிட்டு வந்துக்கிறேன்? அந்த படம் ரிலீஸ் ஆனப்ப நான் சேனல் ரன் பண்ணிட்டு இல்லை, அதான் இப்போ ஒரு ரோஸ்டா போகலான்னு வந்துக்கிறேன். அதுக்கு ஏன்டா காணாம போன படத்தெல்லாம் கண்டென்ட்னு எடுத்துட்டு வர? புதுசா வந்த எந்த படமும் ரோஸ்ட்டுக்கு கிடைக்கலன்னு தான் இந்த படத்தை தூக்கிட்டு வந்துக்கிறேன். அப்புறம் இந்த படத்தோட விஷுவல்ஸ் எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துல வேற லெவல்ல இருக்கும். 350 கோடி ரூபாய் படம்ல அப்படித்தான் இருக்கும். ஹலோ, யார்கிட்ட பணத்தை பத்தி பேசுறீங்க? நாங்க பார்க்காத காசா, நாங்க பார்க்காத பணமா? இந்த படத்துல கதைன்னு ஏதாவது இருக்குதா? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என்ன சொல்றீங்க? Yeah, I forgot to tell you. இந்த படத்துல கதை இல்லைன்னா கூட பரவாயில்ல, அந்த படத்துல இருக்கிற எந்த கேரக்டர்ஸ்க்கும் அறிவே இல்ல. சரி, நம்ம இதுக்கு மேலயும் பேசாம ரோஸ்ட் ஆரம்பிச்சிருவோம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம பிரபாஸ் ஒரு சுனாமி எதிர்த்து ஒத்தை கொத்த நிக்கிறாரு. நீ வேணா சண்டைக்கு வா, வந்து பாடுறா, வந்து பாடுறா, நீ வேணா சண்டைக்கு வா, அப்படியே போடுறாங்க டைட்டில். அதுக்கப்புறம் அதுல இருந்து சில மாதங்களுக்கு முன்பு அப்படின்னு சொல்லி போடுறாங்க. இதுவே ஒரு பீரியாடிக் பிலிம், இதுலயும் சில மாதங்களுக்கு முன்பா ஓபன் பண்ணோம் அப்படின்னா நம்ம சத்யராஜ் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்காரு. அவருக்கு வந்துட்டு கண்ணு தெரியாது. பாகுபலியில உன் கூட கட்டப்பாவா நடிச்சதுக்கு உன்னால என்ன ரோல் தர முடியுமோ அதை நீ தந்துட்ட. இவர் வந்து இந்த படத்துல ஒரு கண்ணு தெரியாத பாமிஸ்ட், அதாவது இவர் ஒரு கண்ணு தெரியாத கைரேகை நிபுணர். கண்ணே தெரியலன்னா கைரேகை எப்படி பார்க்க முடியும்? இவர் வந்துட்டு தொட்டு பாப்பாரு இந்த டைரக்டருக்கு. நொரட்ட பவிக்கா இருக்கு, சின்ன மூளா சுருங்கி போச்சு, பெரிய மூளா இது இங்கி போச்சு. பிராசிட்டி விட்டு பாஸ், இந்த படத்துல நீங்க ஒரு பிராஸ்டிடியூட்டா? டேய், அது பிராஸ்டிடியூட் இல்லடா, பாமிஸ்ட். என்ன என்ன தெரியும்? 4 கோடி தெரியும். ஆனா நம்ம ஹீரோவுக்கு படமே தெரியும். இந்த படத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரொடியூசர் நல்ல ஜோதிடரா பார்த்து கொண்டு போய் கையை காட்டியிருந்தார்னா அவரோட 350 கோடி தப்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பிளே பாய் அப்படின்னு. இவர் வந்துட்டு லவ் பண்றவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் பண்ணுவாராம், ஆனா லவ் பண்ண மாட்டாராம். ஏன்னு கேட்டா என் கையில வந்துட்டு காதல் ரேகை இல்ல அப்படிங்கிறாரு. I don't have love lines, Tasha. அப்புறமா நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க வந்துட்டு யாரு என்னன்னு தெரியாத ஒரு 3 பேர்த்துக்கிட்ட என் பாரத்தை தாங்குவியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. என் பாரத்தை தாங்குவியா நீ? உடனே அவங்க கழுத்துல போட்டிருந்த துண்டை இடுப்புல கட்டிக்கிட்டு அவங்க கிட்ட அந்த துண்டோட எஜ்ஜ போட்டு விட்டு இவங்க தபால்னு குதிச்சிடுறாங்க. இவனுங்க போனா ஹேரா போச்சுன்னு விட்டுருந்தானுங்க, என்ன ஆயிருக்கும்? அதே மாதிரியே துண்டை கட்டிட்டு குதிக்கிறாங்க. அப்புறம் வேண்டா வெறுப்பா ஒரு வில்லனை வைக்கணுமே அப்படிங்கறதுக்காக நம்ம ஜெகபதி பாபு வச்சிருக்காங்க. ஆனா ஒண்ணுடா, நீங்க வில்லனா கூப்பிட்டு அசிங்கப்படுத்துறதுக்கு அப்புறம் வேற எவன் வில்லனா கூப்பிட்டு அசிங்கப்படுத்தினாலும் அதை தாங்கி கூட்டிய சக்தி வந்துருச்சுடா எனக்கு. அப்படி ஒரு வீணா போன வில்லத்தனடா அது. நம்ம ஜெகபு இருக்காரு இல்லையா, அவருக்கு வந்துட்டு பொலிட்டிக்கல் சைடு போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆசை. ஆனா அவங்க அப்பா வந்துட்டு நீ வந்துட்டு ஜோதிடம் பார்த்தாதான் உன்ன பொலிட்டிக்கல் சைடு போக விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் நம்ம ஜெகபு ஆளுங்க எல்லாம் சேர்ந்துகிட்டு, சார் ஒரே ஒரு பொய் சொல்லுங்க சார், சார் ஒரே ஒரு பொய் சொல்லுங்க சார்னு இவர் பின்னாடியே துரத்துறாங்க.
இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகி தான் ராஜாராணி படத்துல நம்ம நஜ்ரியா வந்துட்டு செத்து போயிருப்பாங்க. ஆனா இவருக்கு இதெல்லாம் சின்ன அடிதான், இவரே போய் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருவாரு. இதை நான் மட்டும் சின்ன ஆக்சிடென்ட் சொல்ல, டாக்டருமே சின்ன ஆக்சிடென்ட் தான் சொல்றாரு. சின்ன ஆக்சிடென்ட்க்கு இத்தனை டெஸ்ட் எதுக்கு எடுத்தீங்க? அப்ப இவங்க ஊர்ல பெரிய ஆக்சிடென்ட்னா எப்படி நடக்கும் அப்படின்னு தான் எனக்கு தெரியல. அப்புறமா என்னையா மண்டையில ரத்தமா இருக்கு, பிளைட்ல இருந்து கீழே விழுந்துட்டேன். என்னடா பிளைட்ல இருந்து கீழே விழுந்துட்டு போறான்? தண்டவாளத்துல தலை வச்சு படுத்திருந்தேன் தம்பி, ஒரு நாலஞ்சு ரயில் கழுத்து மேல ஏறி. ரயிலா? கோவப்பட்டித்யா அப்படியே போடுறாங்க இன்டர்மிஷன். அப்புறமா நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரே பயங்கர ஃபீலிங்ல இருக்கிறாங்க, ஐயோ நான் செத்து போயிட மாட்டேங்குதே அப்படின்னு. அதனால எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் போன் பண்ணி ரிப்போர்ட் என்னாச்சு, ரிப்போர்ட் என்னாச்சு, ரிப்போர்ட் என்னாச்சுன்னு கேட்டுட்டே இருக்கிறாங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோயினோட பெரியப்பா வந்துட்டு, இங்க பாருமா நீ சாவ போறது உறுதி, அவன் ஒருத்தன் சொல்லிட்டாங்கிறதுக்காக நீ சாவ மாட்டேன்லாம் கிடையாது அப்படின்றாரு. அப்புறம் காண்டான நம்ம ஹீரோயினோட பெரியப்பா வந்துட்டு மார்ச்சொலியில இருந்து நாலு பணத்தோட கைரேகையை கொண்டு போயிட்டு நம்ம விக்ரமாதித்யா முன்னாடி வைக்கிறாரு. அவரு அந்த ரேகையெல்லாம் பார்த்துட்டு அக்கு வேற ஆணி வேற புட்டு புட்டு வைக்கிறாரு. நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து நம்ம பெரியப்போ, இங்க பாருமா ஆதித்யா நம்புறான், நீ கண்டிப்பா உயிர் வாழ்வ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதைத்தானடா அவளும் அப்பிய சொன்னா, அப்ப நம்பாம இப்ப வந்து சொல்லிட்டு இருக்கிற. அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கு ஞாபகம் வருது, ஐயோ நம்ம வில்லன் ஒருத்தனை வச்சுட்டு இருந்தமே, அவன் எங்க போயிட்டான், அவனை கூட்டு வந்து ரெண்டு சீன் எடு. நம்ம வில்லப்பையன் வந்துட்டு கால்ஃப் விளையாண்டுட்டு 20ஆம் தேதி நான் கம்பெனி டேக் ஓவர் பண்ணிடுவேன் சொன்னா எங்க நடந்துச்சு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்புறமா நம்ம ஜெகபுவோட அப்ரசன்டிங் எல்லாம் வந்துட்டு ஐயா அப்படின்னு ஒரு லுக்க விடுறானுங்க. பார்த்தா அவங்க அப்பா வந்துட்டு செத்து போயிட்டாரு, அதனால இவர் வந்துட்டு கம்பெனியை டேக் ஓவர் பண்ணிட்டாரு. நம்ம ஹீரோ வந்துட்டு ஹீரோயினா அம்மா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு அவங்க கிட்ட இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணி வைக்கிறாரு. என்னடா ஒரு மாதிரி படம் வந்துட்டு ட்ரையா போயிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரியான ஃபீல் வந்துட்டு உங்களுக்கு வந்திருக்கும். இரு இரு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ட்விஸ்டா போடுவோம். என்ன ட்விஸ்டா போடலாம்? சாவ போறது ஹீரோயின் கிடையாது, ஹீரோ. எப்போ இது பயங்கரமான ட்விஸ்ட் ஆகுதுப்பா. ஓ வாரே வா வாரே வா 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 கேடிவி வாயா. சரி நம்ம ஹீரோ வந்துட்டு சாவ போறாரு, அது முன்கூட்டியே தெரிஞ்சதுனால இவர் லவ் லைன்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி லைன் விட்டுட்டு சுத்திட்டு இருந்திருக்காரு. அப்புறம் என்னத்துக்கு இத பண்ண? பண்றதெல்லாம் நல்லா பண்ணிட்டு ஆளு விடிஞ்சு விடியாத முன்னாடியே எஸ்கேப்பான். எங்க போறாருன்னு நினைக்கிறீங்க? அவரு சாவ போறாரு. இந்த நாள் அன்னைக்கு இந்த இடத்துல சுனாமி அடிச்சுதான் சாவ போறாருன்னு அவருக்கும் தெரியும், தெரிஞ்சே சாவ போறாரு. ஏண்டா ஆதித்யா, ஜோசியம் பாக்குறதே நடக்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு சூதானமா இருக்கிறதுக்கு தாண்டா நீ இப்படி செத்தேத்தான் ஆவேன்னு சென்றால் என்னடா செய்வது? அதுக்கப்புறம் ஒரு ஏரியாவை செட் பண்ணிருக்கிறாங்க பாருங்க, இந்த ஏரியா தான் ஆதிபுருஷ்கே ஐடியா தந்தது. எதுக்குன்னு தானே கேக்குறீங்க? ஸ்ரீலங்கா டிசைன் பண்றதுக்கு. நீங்க சிஜில பண்ண இலங்கையை பார்த்து மெர்சல் ஆயிட்டண்டா. அதே மாதிரி ஒரு புகமூட்டமான இடத்துக்குள்ள அந்த பாப்பா ஒண்ணு ட்ரெயின்ல பார்த்தோம் இல்லையா, அந்த பாப்பா வந்துட்டு கை உடஞ்ச நிலைமையில நடந்து வருது. ஆள் இல்லாத ரோட்ல ஆறுக்காகமா நடந்து வர அந்த ரோட்லயே நடந்து வந்தது நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் மட்டும்தான், வேற ஒருத்தனும் கிடையாது. அங்க வந்துட்டு இந்த பாப்பா நம்ம ஹீரோவை கலாய்க்குதான். என் ஃபியூச்சர் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்குது, என் கைய சொல்லுங்களுக்கு அந்த சீன் சுனாமியிலேயே சிக்கி இவர் சின்ன சின்ன ஸ்கிராச்சோட தப்பிச்சிட்டாரு பாருங்களேன். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் விதியை வென்று சேர்ந்துட்டாங்களாம். இந்த மாதிரி நான் எத்தனை தமிழ் சினிமா பார்த்துருக்கிறேன் தெரியுமா? அவ்வளோதான், இதோட வீடியோ முடிஞ்சு நானும் கிளம்புறேன், டாட்டா. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை எப்படியும் நீங்கள் பண்ண மாட்டீங்க, விடுங்க.
சோசியம் சோசியம் பாத சோசியம் பாத சோசியம் பாத சோசியம். அது என்னன்னு ஜோசியத்தை பாதத்துல பாக்குறீங்க? அட எவன் கையில தம்பி இப்ப ரேகை இருக்கு? அதான் நான் டெக்னிக்கலா பாத சோசியத்துக்கு மாறிட்டேன்.